ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை மசாலா ஃப்ளோட்டிங் லாம்ப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் பொருளை வச்சே பண்ணலாம் ரெண்டு மெத்தடில் பண்ண போதும் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் தெருமாக்கோள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் தெருமாக்கோள் கட் பண்ணதுக்கு கத்தியை நம்ம ஹீட் பண்ணி நம்ம கட் பண்ணோன்னா ஈஸியாக கட் பண்ண போதும் நெக்ஸ்ட் வந்து ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த தெருமாக்கோளில் ஃபாயில் பேப்பரில் ரேப் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைனாக வேண்டாம் அப்படின்னா தெர்மாக்கோல் அப்படியும் நம்ம மிதக்க விடலாம் ஃபாயில் பேப்பர் இல்லைனா நல்லா இருக்கமாக ஃபாயில் பேப்பரை தெருமாக்கோலில் ரோல் பண்ணிக்கோங்க இந்த பேக் சைடில் வர எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தெர்மாக்கோல் ரெடி ஆகிடுச்சு மேலே இருக்க ஃபேஸ் வந்து மிதக்க விட்டுக்கலாம் கீழே இருக்கிறது அடிப்பாகமாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் நீங்கள் ஆயில் எசன்ஸ் ஆயில் இல்லைனா கலர் அந்த மாதிரி ஒன்றும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை இதில் இந்த தெருமாக்கோள் நடுவில் வச்சுலாம் ஃப்ளோட் ஆகுது இதை டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு பூ வச்சு நம்ம டெக்ரேட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரோஸும் சாமந்தியும் வச்சு டெக்ரேட் பண்ணுறேன் ஃப்ளவர் டெக்ரேஷன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்க நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே டீ லைட் கேண்டில் ஏற்றிட்டோன்னா நம்மளோட ஃபோட்டிங் கிளாம்ப் ரெடி இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் எல்லாருமே வீட்டில் பண்ணக்கூடியது நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் மெத்தட் இதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்ட்ரிப்கே எடுத்திருக்கேன் த்ரீ டு ஃபோர் சிக்ஸ் இருந்தாலே போதும் சிக்ஸை நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் விளக்குக்கு அளவுக்கு வச்சு பாருங்க அந் நாலு இல்லைனா மூணு லைன் வச்சாலே போதும் இப்போ நான் நான் வச்சு பார்க்குறேன் நாலு ஸ்டிக்கு வச்சுட்டு நம்ம வச்சோன்னா விளக்குக்கு சரியாக இருக்க அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி இருந்தாலே போதும் இதை அப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதை கம் போட்டு செக் பண்ணிக்கலாம் கம் காய வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் கம் காய்ச்சதுக்கப்புறம் அதை நம்ம பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா காஞ்சிடுச்சு நான் ஒரு பவுலில் தண்ணியும் பூவும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஐஸ்கிரீம் ஸ்டிக்காக அதில் வச்சு நம்ம லேம்ப் வச்சு வேலைக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட லேம்ப் ஃப்ளோட்டிங் லேம்ப் ரெடி இந்த ரெண்டு விதமாகவும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணுறதாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்